வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ISROலேருந்து அடுத்த ஒரு சூப்பரான கேட்டகரியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இதில் 54 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10 வகுப்பு அல்லது அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பை எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 5 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் பி எலக்ட்ரானிக்கல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இதில் ஒரு 9 வேகன்சி. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு 2 வேகன்சி. அதுக்கடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க் டாப் பப்ளிக்ஷன் ஆப்ரேட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து எல்லாமே கேட்பீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஐடிஐ முடித்து என்சிவிடி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அந்த பாக்ஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு வேகன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கவங்க விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 21000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க, ப்ளஸ் எல்லாவது ஒரு அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா 32000 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் மந்த்லேருந்து உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸைஸ்மெண்ட் தவிர்த்துட்டு மீதி கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எப்படிலாம் அப்ளை பண்ண சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரைட்டிங் டெஸ்ட்டில் என்ன விதமான குவஷன் ஆன்சர் கேட்பாங்க, என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை இந்த ரெண்டு பிளேஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்கல. ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க. அதுக்குன்னு டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.